நான் என் சிறுவயது முதலே பல கஷ்டங்களை அனுபவித்து மன உளைச்சலுக்கு ஆளாகி கோபம் மன அமைதியின்மை ஆளாகி இப்போது பக்தியாலும் புத்தகங்களை படித்தும் உங்களை போன்ற பெரியோர்களின் உபதேசங்களை கேட்டும் மன நிம்மதியுடன் இருக்கிறேன். உங்களை இன்று சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி. இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. எனக்கு ஒரு சந்தோஷம், பக்தியின் மூலம் ஞானம் அடைய முடியுமா? அதாவது ஞானம் அடைகிறதுங்கிறது வாழ்க்கையினுடைய இலக்கே கிடையாது. வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலைங்கிறது முக்தி தான், லிபரேஷன் தான். அந்த லிபரேஷனுங்கிறது ஏற்கனவே இருந்துக்கிட்டே இருக்குது, அது நமக்கு என்னமோ அடைய வேண்டிய ஒன்றும் இல்லை. ஆனால் என்னங்கன்னா நம்ம அதை தவற விட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த தவற விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த ஞானம் அடைகிறது வந்து இந்த லிபரேஷனை உறுதிப்படுத்துறது தான். நம்ம இப்போ இதே இல்லைன்னா ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறத நீங்கள் ஓட வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஓடிட்டு இருக்க ஆறு இங்கே தடுக்காமல் இருந்தால் போதும். நம்ம என்ன நினைக்கிறோன்னா பிடிச்சி பிடிச்சி தடுத்துக்கிட்டே இருக்கோம். ஒரு ரூமுக்குள்ளே காற்று வந்ததுன்னு சொன்னால் காற்றை நம்ம அடைச்சி வைக்கணும்னு நினச்சி கது ஜன்னலை போட்டுறோம். நீங்கள் ஜன்னலை போட்டாதுங்க, அது ஓடிக்கிட்டு இருக்குது, அது ஓடிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. அந்த முடிவுக்கு வர்றது தான் உயர்ந்த நிலை. இப்போ இது வந்து என்ன சொன்னால், பக்தியில் வந்து சரணாகதிக்கு போகணும். பக்தியில் வந்து எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்கக்கூடாது. எல்லாத்தையும் பொறுப்பில் விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னால் சரணாகதிக்கு போயிடும். அப்போ நமக்கு வேலை இல்லை. சரணாகதியும் ஒன்று தான், லிபரேஷனும் ஒன்று தான். அதனால் லிபரேஷன், முக்தி, சரணாகதி எல்லாம் ஒன்று தான். பக்திங்கிறது வந்து வெறுமே பக்தி பண்ணுறதுங்கிறது அது ஒரு டைப். அது அந்த பக்தி பண்ணுறதுன்னு சொன்னால் ஏதோ பக்தி பாவனையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது, ஒரு தெய்வத்தை மேலே பக்தி இருக்கிறதுங்கிறதெல்லாம் அது ஒரு அணுகுமுறை. பட் அதெல்லாம் வந்து ஒரு மனோலயத்தை கொடுக்குறது தான். நம்ம மனோலயம் வேறு, மனோநாசங்கிறது வேறு. லிபரேஷன் எல்லாம் மனோநாசத்தை சேர்ந்தது. அந்த அதுக்கு வந்து சரணாகதிக்கு போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பக்தி மார்க்கத்தில் சரணாகதிக்கு போகணும்.